அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமைந்திருக்கும் என்று ரசிக பெருமக்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. எனக்க என்ன யாரும் இல்ல, வாங்க. இந்த நோனாயம் பாக்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்காள. என்ன அவசரம், நில்லுங்க. ஐயா ஏண்டி, ஆறு வருஷமா இதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சலிக்கலையா? பெண்கள் கொடி மாதிரி ஆண்களை சுத்தி சுத்தி வந்ததுன்னு பூ பூத்து காய் காய்க்கும். என்ன தத்துவம், என்ன தத்துவம்! தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலம் தண்ணி தராட்டியும் பரவாயில்லடே. இந்த தமிழ் பெண்களுக்கு இருக்கிற கற்பு, ஒழுக்கம், இந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யாருமே அசைக்க முடியாதுடே. டோட்டலா சொல்ல போனா வீட்டை காக்கிற தெய்வமே பெண்கள் தானடே. நாட்டை காக்கலையாக்கோ. கெட்டிக்காரி கெட்டிக்காரி. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, அன்னை மாரியை விதித்ததும் எனக்காக. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அப்படி நில்லுங்கண்ணே, வர்றேன். அப்படி இல்லைங்கண்ணே. வந்த என்னை ரெண்டு சுத்தி சுத்தி வந்த சட்டையை மோந்து பாக்குறீ, என்ன விஷயம்? நான் உனக்கு கேப்ப கோக்க மாட்டீங்களே. என்ன அண்ணே, இந்த வேட்டி சட்டையை நானும் எல்லா கடையிலையும் செலவு போறேன், ஒருத்தன் கூட வெள்ளையா தோச்சி கொடுக்க மாட்டேங்கிறானே. ஆனா உங்க வேட்டி சட்டை கண்ணை பறிக்கிற மாதிரி இவ்வளவு பளிச்சிட்டு இருக்கு. அதனாலதான் கேக்குறேன், இந்த வேட்டி சட்டையை எந்த கடையில செலவு போறீங்க சொல்லுங்கண்ணே. நாங்க எல்லாம் கடையில செலவுக்கு போறதே இல்ல. அப்புறம் எல்லாமே பொண்டாட்டிதான் துவைக்கும். உங்க பொண்டாட்டியா? ஆமா. இந்த வேட்டி சட்டையை இவ்வளவு வெள்ளையா சுத்தமா துவைச்சிருக்காங்கன்னா உங்க பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருப்பாங்க. அண்ணே, உங்க பொண்டாட்டி நான் பாக்கணும். என்ன வேற மாதிரி போகுது, என் பொண்டாட்டிய நீ பாக்கணும். ஆமாண்ணே. எதுக்கு? நீங்க சொன்னீங்க அவங்கதான் அந்த வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுத்தாங்கன்னு. அதே மாதிரி ஏன் வேட்டி சட்டையை வெள்ளையா துவைச்சு கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நான் நம்புவேன். ஓ வேட்டியே முண்டாடி துவைக்கணும். ஆமா, அப்பதான் நீ நம்புவ. அப்பதான் நம்புவேன். சரி, பட்டு வர மாட்டேன். தோச்சு குடுக்க சொல்லுங்க, தோச்சு குடுக்க சொல்லுங்க, தோச்சு குடுக்க சொல்லுங்க. வந்த சரி ஏதோ ரெண்டு கேள்வி கேட்டா என்ன பார்த்தா தரதுல போயல. ஏன் முண்டாட்டி ஓ வேட்டியை தோச்சு தரணுமா? நீ யாருடா? ஏண்டா ஓ வேட்டியை துவைக்கிறதுக்கான 10 லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சொல்லுவியா சொல்லுவியா சொல்லுவியா? யார பத்தி கேக்குறா? யார் முண்டாட்டி பத்தி கேக்குறா? என்ன சத்தத்தை காணா? ஐயோ, செத்துட்டா போட்டிருக்கு. என்ன செவனேன்னு தரடா போனேன், ரொம்ப கூப்பிட்டுட்டே மாட்டி விட்டேடா. யாரும் பார்க்கலையே இந்த பக்கம், யாருமே வரல. ஐயோ, யாரும் பார்த்தாங்கன்னா என் நிலைமை என்னடா? எஸ்க பயிர வேண்டியதா? திருஷ்டி சுத்தி அனுப்புனாலே இப்படியா முடியணும்? அதிகமா இருக்காங்க, நீ டூட்டிய பாரு. என்ன கைவிட மாட்டேனே, கண்டிப்பா சொன்னியல. இப்ப கருமசாமி மாறி அரைச்சி போய் நிக்கிறீங்க. நாட்டுல வேலை இருக்குன்னு ஒரு லிஸ்ட போட்டு கொடுத்துருக்கான். முதல்ல இதை கொண்டு போய் உங்க தம்பி கிட்டையும் உங்க அண்ணங்கிட்டையும் காட்டி, ஐயர் மாமா கிட்டையும் காட்டி பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போற வழியை பாருங்க. இனிமே வேலைக்கு எல்லாம் போகணும், போய் தான் தீரணும். சரி, நம்ம கையாலே ரெண்டு கொலை விழுந்து போச்சு. நாய் கண்ட இடத்துல கவர் மாதிரி வெளிநாட்டு கோடு போயிட வேண்டியதான். அப்ப
அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். என்ன யோசனை? வெளிநாட்டுக்கு போறடி. ஆனா ஒரு விஷயம் இப்பவே சொல்லிடுறேன், என்கிட்ட ஒரு குண்டு மணி நகை கூட கிடையாது. அதான் இருக்கிறதுல உருவு உருவுன்னு உருவிட்டேன். எவன் கால விழுவியோ எனக்கு தெரியாது. அவன் கால விழுந்து முதல்ல பணத்தை வாங்கி ஊரை காலி பண்ணிட்டு வேலைக்கு போச்சு. முதல்ல காவி எடுத்துட்டு நல்ல துணியா மாட்டிட்டு போவோம். என்ன அடமலை பெஞ்ச மாதிரி பேசிட்டு போற? என்ன வீரச்சாமினா எங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? அட சும்மா இருக்கப்பா. வீரச்சாமினா ஐயன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கீங்களா? ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன நடக்குது ஊருக்குள்ள? யாரோ ரெண்டு கொலைய பண்ணிட்டு போயிட்டாங்களாமண்ணே. போலீஸும் நாயும் தெரு தெரு அலையுது. அப்படியா? கண்டுக்கிறதுலயா நீங்க? வாடா கண்ணு. என்ன ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன என்ன நீங்க மேல தெருல பசங்களை கூட்டு போய் பட்டாசு வச்சு கூட்டத்தை சேர்த்துருங்க. நீ கீழே தெருவெல்லாம் பட்டாசை வச்சு அசத்திடுங்க. மினிஸ்டர் அசந்து போனீங்க. அப்படியே அக்ராரத்துல பட்டாசை வச்சு கூட்டத்தை சேர்த்துறேன். வரட்டுமா? சரி. யோ நீ நந்தாயா, வாயா, போய் பட்டாசு வைக்கலாம். வீரமணி இங்க வையா பட்டாச. போயிட்டு வாங்க. சரி சரி. நீங்க வேலைக்கு போயிருந்தா இப்படி மண்டைய உடைச்சுட்டு வந்திருப்பேளா? ஐயோ, சொம்பு சொம்பா குடிச்ச பாலெல்லாம் இப்படி ரத்தமா கொட்டுறதே. இனிமையாச்சும் வேலைக்கு போறேளா? வேலைக்கு போறேளா? ஐயோ, எங்க ஆத்தக்காரருக்கு பேச முடியலையே. மண்டையில அடிபட்டு பிரச்சனை இல்லாம போயிட்டேளா? சொல்லுங்க. புரிஞ்சது? கொஞ்ச நாள அண்ணனுக்கு வேலை இல்ல, நகை நட்டு வீடு வாசல்லாம் அடமான வச்சுட்டேன். இதெல்லாம் யாருக்காக எதுக்காக செஞ்சீங்கன்னா, எங்களுக்காக செஞ்சு செஞ்சுதானே இப்படி ஆயிட்டீங்க அண்ணே. வானத்தை போல விஜயகாந்த படத்துல தான் பாத்துருக்கோம், ஆனா எங்களுக்கு நீங்க செஞ்சதை நேரிலேயே பாத்துருக்கோம். அதனாலதான் உங்க அண்ணி சொல்லிச்சு, நீங்களும் நாலு பேரை போல பொழைக்கணும். இந்த கம்பெனில எல்லாம் வேலை இருக்கு, இத போய் காமிச்சு உங்க அண்ணன் தம்பிட்ட 1,00,000 வாங்கிட்டு போயிட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துருங்க. அவங்க எல்லாம் நல்ல வசதியா தானே இருக்காங்கன்னு சொன்னிச்சுப்பா. இதுல என்னென்ன இருக்கு உங்களுக்கு? 1,00,000 வேணும், அவ்வளவுதானே? ஆனா எந்த ஊர் எந்த கம்பெனி? இந்த கொடுங்க.
ANI கம்பெனி பட்டையாரோடு பேங்காக் 32 சூப்பர் கம்பெனி டி. அண்ணா சூப்பர் கம்பெனி, நல்ல கம்பெனி, இல்ல அற்புதமான கம்பெனி. 1 லட்சம் போதும்ட்டாங்களா? போதும்ப்பா, போதும். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். அண்ணா நீங்க என்ன பண்றீங்க, 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் உங்க குழந்தை கையில குடுக்கறேன், நீங்க வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா 1ஆம் தேதி மீறி 2ஆம் தேதி வந்தாலும் கிடைக்காது. இல்ல வந்துடுறேன், நான் வெளியூர் போயிருவேன். ஊருக்கே செஞ்சு செஞ்சு நாசமா போனவர் சொன்னாங்களா? சொல்லுங்க. நீங்க பாட்டு காசு எடுத்து குடுக்கறோம்னு சொல்லிட்டீங்க. வேலைய பாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியும். உள்ளவா. தசரதா வாங்கண்ணே. என்ன இந்த பக்கம்? என்னம்மா நல்லா இருக்கல? என்னண்ணே வேகாத வெயில் வந்திருக்கீங்க? என்ன பண்றது, காரி ஆகணும்னா வெயில்ல வந்துதான் ஆகணும். ரொம்ப நாளா வேலை இல்ல. சரி, நகை நட்டெல்லாம் போச்சு, வீடு வதெல்லாம் அடமான வச்சுட்டேன். ஐயோ, உங்க அத்தாச்சி சிரமப்பட்டு சில அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. நீங்க துபாய் போங்க. சரி, இந்த அட்ரஸ்ல எல்லாம் வேலை இருக்குன்னா. சரி சரி, அது கடதே போய் சார்ஜ் பார்த்தாக்க 1 லட்சம் ரூபாய் செலவாக போட்டுருக்கு. நல்ல கம்பெனி பத்தியா? நல்ல கம்பெனி, சூப்பர் கம்பெனி. அதுதான், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா 6 மாசத்துக்குள்ள கொண்டாந்து திருப்பி கொடுத்துருவேன். என்னன்னு நீங்களும் போய் என்கிட்ட காசு கேட்டுக்கிட்டு நீங்க கேட்கணுமாண்ணே. இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, வீட்டை கட்டி கொடுத்தீங்க, திடீர்னு 1 லட்சம் கேட்குறீங்க. அண்ணே பணமா இல்லைன்னா என்கிட்ட 1 மாசத்துல பணம் வந்துச்சுன்னா நான் தந்துடுறேன். இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன், அப்படி இல்லைன்னா ஒரு கல்யாணம் இருக்கு, அதை போய் நாங்க முடிச்சுட்டு இவளோட நகையெல்லாம் வச்சு நான் கொடுத்துறேன். என்ன பணம் இல்லாட்டியும் அந்த ரத்தம் துடிக்குது பத்தியா, நகைய வாங்கிக்கேன்னு சொல்றியா? கண்டு இந்த பொண்ணத்தான் என் தம்பிக்கு கட்டணும் எல்லாத்தையும் சொன்னது. நான் தாமா, நான் தாமா, நீ நல்லா இருப்பப்பா. சரி தம்பி, நான் வரேன்டா. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன், நான் வரும்போது பணம் இருந்தா பாக்குறேன். நகையை வாங்கி அடகு வச்சுட்டு 6 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். போயிட்டு வாங்க. சாமி, சாமி. யாரு? ஓ, வீராசாமியா? என்ன வீராசாமி, ரொம்ப நாளா நம்ம சாமிய பாக்கணும். உங்க சாமி வேலைக்கு போயிருக்கார். எங்க போயிருக்காரு? துபாய்க்கு. துபாய்க்கா? எப்படி போனாரு? குடும்பத்துக்கு ஒரு பைக் புக் பண்ணிருக்கேன், வேலை பாக்கலாமா? அன்புள்ள மனைவிக்கு வேலைக்கு போய் 1.5 மாசம் ஆகுது. அதாவது நீங்க வசதியா இருக்கிறேங்கிறத காமிக்கிறீங்க.
உங்கள்ட்ட பணம் கேட்டு வந்த மாதிரி என் புத்திய செருப்பால் அடிக்கிறீங்க. வாங்க பணம் தர்றேன்னு அழுதான் கட்டிபிடிச்சான் பங்காளி ஓட்டு ஓடிப்பிட்டா பத்தியா துரோகம் பண்ணிட்டு ஓடிப்பிட்டா துரோகி எல்லாம் திட்டாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, நான் குடுக்கறேன். அதை எப்படி நீ குடுக்க முடியும்? முதல்ல இந்த லெட்டரை படிச்சு பாருங்க. ஆமா அந்த லெட்டரை படிக்கிறேன் நான், உங்க வேலைக்காரங்க போறேன். முதல்ல இத படிச்சு பாருங்க. என்ன படிச்சு பாருங்க? படிச்சு பாருங்க. அப்படி என்னத்தை கிழிச்சிருப்பாரு? பணம் அனுப்பிருக்கேன், நீ சௌரியமாரு, என் பொண்டாட்டி எப்படி இருக்கான்னு எழுதிருப்பாரு. வேற என்ன எழுதுவாரு? அம்மா கொஞ்சம் பணம் அனுப்பிருந்தாரு, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துதான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அன்புமிக்க சரோசாவிற்கு உன் கணவர் எழுதி கொள்வது. வீராத்தியாமன் என்ன கொடுத்த அட்ரஸ்ல வேலைக்கு சேர்ந்துட்டான், அவர் வருத்தப்படுவாரு. அதனால அவர் வருத்தப்படாத அளவுக்கு அவர் வரும்போது அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அவர்கிட்ட சொல்லி நான் இல்லாத குறைய போக்கிக்க. காகரி வாங்குறதா இருந்தாலும் பேங்க் போறதா இருந்தாலும் வீராத்தியாமன் என்னன்னா நம்பு. கொஞ்ச நாள் கழிச்சு அவரையும் துபாய்க்கு வருத்திக்கிறேன். அதனால எங்களை மாதிரியும் அவரையும் பாசமா நினைச்சு நல்லபடியா பழகிக்க, நல்லது நடக்கட்டும். பாருங்க உங்க மேல அக்கறை இல்லாம தான் என்னை வந்து அவ்வளவு பாசமா உங்களை பாத்துக்க சொல்லிருப்பாருக்கும். நல்ல பயதான் சொன்ன பணம் கொடுக்கறோம்ல, லெட்டர்ல வந்து அண்ணன் ஒண்ணு எழுதுனா சரியா போச்சாக்கும். சரி உங்களுக்கு பணம் தானே வேணும், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமா நான் தரேன், உள்ள வாங்க. எப்படி தருவ? நான் கொடுக்கறேன். என்னமோ நினைச்சேன், நீங்க ரொம்ப மோசம். சந்தோஷம் தானே? மோதிரம் எல்லாம் போதுமா? போது போது போது. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் தரேன் சரியா? தம்பி வாங்க மச்சா வாங்க. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். தம்பி எங்க? அவர் போன மாசமே துபாய் போயிட்டாரு. துபாய் போயிட்டானா? எப்படி போன? நீங்க கொடுத்த அட்ரஸ்ல தான். நான் கொடுத்த அட்ரஸ்லயா? ஆமா. இவனும் துரோகம் பண்ணிட்டா, அவனும் துரோகம் பண்ணிட்டான். அப்பவே பொட்டாட்டி சொன்னான், போகாதீங்க, உங்க பங்காளிய உங்களை கைவிட்டுருவாங்கன்னு. நான் சொன்னேன், என் தம்பி அம்மா ரத்த பாசம், என்னைய காப்பாத்துவாங்கன்னு. பணம் வாங்கிட்டு வா பாப்போம்னு சொன்னான். அதே மாதிரி நடந்து போச்சு. இனிமே சாகுற வரைக்கும் உங்க மூஞ்சில முடிக்க மாட்டேம்மா. என்னாச்சு? அவங்க போன போட்டோம் உள்ள ஆட்டுக்கால் சூப் இருக்கு, உங்க தம்பி சாப்பிட தட்டு இருக்கு, அவர் படுக்கிற பெட்டும் உள்ள வரீங்க சாப்பிடுறீங்க. போய் சிமெண்ட் மூட்டையை தூக்கி அங்க வேலை பார்த்து இங்க வேலை பார்த்து 65 பேரோட ஒரே ரூம்ல தங்கியிருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பிச்சா எங்கடி பணம் கேட்டா செலவாயிடுது. செலவாயிடுச்சு. நான் இவளை அடிக்காம என்ன பண்றது? ஒரு 100-200 மிச்சம் வச்சிட கூடாது. துபாயில கஷ்டப்பட்டு தகர கம்பெனி வளைஞ்சு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சானே, வீட்டுல வந்து கணக்கு கேட்ட ஒரு 50,000 1 லட்சம் கூட இல்லைன்றான். இவளை அடிக்காம கொஞ்சம் அடிக்கிறான் பாரு.
எனக்கு முன்னாடி அவளை அடிக்கிற வேலை வச்சுக்காத, தொலைச்சு விடு தொலைச்சு. நல்லபடியா சம்பாதிப்பாங்க, அது அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க, இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க. நல்லபடியா புடைச்சுக்கங்கடா, நீங்களும் அவளுகளை அனுசரிச்சு போங்கடா. நீங்க பாட்டுக்கு அவளுகளை விட்டு விட்டு ஓடிட்டா அவளுக்கு என்ன செய்வாளுங்க? ஒரு வாரம் தானடா ஆச்சு,